ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்றைக்கி நம்ம இந்தமியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா மஃப்டி. இந்தமியோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரீம் ஃபில்ஸ் அகாடமிக்கான யூடியூப் சேனலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மஃப்டி 2022 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் மூவி. இந்த மூவி 2017 கன்னடாவில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இப்போ தமிழ் டப் பண்ணி கலர்ஸ் தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட தமிழ் ரீமேக் வெர்ஷனில் 10 தலங்கிற டைட்டிலில் நம்ம எஸ்டிஆர் அண்ட் கௌதம் கார்த்தி லீட் ரோல் எடுத்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம கலர்ஸ் தமிழ் முந்திரி கொடுத்தனமா இந்த மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷன் டிவியில் ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. இந்த மூவி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மஃப்டி மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிவராஜ்குமார் அண்ட் ஸ்ரீ முரளின் ஏகப்பட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போலீஸ் அண்ட் ஒரு கேங்ஸ்டர் இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்கிற மாதிரியான ஒரு மூவி தான் இது. வெறும் டேக்லைன் தான். டீட்டெயிலிங்கான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அண்டர் கவரில் இருக்காரு, ஒரு கேங்ஸ்டரை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் வருது. அவர் பண்ணுற தப்பு எதுக்குமே எவிடன்ஸ் இல்லை, ஸோ நீங்கள் அண்டர் கவர்லேருந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த கேங்ஸ்டரோட கேங்கில் போய் சேர்ந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் என்னாச்சுங்கிறத பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. இன்டர்வலுக்கு அப்புறமேட்டு தான் வில்லனையே காட்டுவாங்க. ஒரு மணி நேரம் வேறு மாதிரி கதை போய்கிட்டு இருக்கும். இவர் எப்படி அந்த கேங்கில் வந்து ஜாயின் பண்ணார், அங்கே என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குது, வில்லனை எதுக்காக இவரே காப்பாற்றுறாரு, வில்லன் அப்படி என்ன நல்லது பண்ணாருங்கிறதையும் சொன்ன ஒரு நல்ல பொலிட்டிக்கல் காமெடி க்ரைம் த்ரில்லர் மூவி தான் இது. இந்த மூவியில் எதுக்குமே பஞ்சம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். எல்லாமே ஓவர் அல்டிமேட்டு அண்டர் ரேட்டட்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ பங்கமாக பண்ணி வச்சுருக்காங்க. எமோஷன்ஸ் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், மாஸ் ஆகட்டும், மாஸ் கமர்ஷியல் மசாலா ஆகட்டும், தெலுங்கு சினிமா கன்னட சினிமாக்கான உருத்தில் தனியாக கெத்தா ஸ்டைலாக நடந்து வந்தாலும் பிஜிஎம் மாசு கொலை மாசுங்கிற மாதிரி என்னையா சொல்கிறது எல்லாத்தையுமே பிச்சு பின்னி படல் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்காகவே இந்த மூவி அஃபிஷியலாக தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க. அதுவும் எஸ்டிஆரை லீட் ரோலில் வச்சு. அதுவாச்சும் பரவாயில்ல, ஒரு கேமியோ ரோலில் சிவராஜ்குமார் பண்ணியிருந்தார். இதில் எஸ்டிஆர் ஃபுல் ஃப்ளிஜ்டாக இறங்கி விளையாட போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. டி மூவியோட பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தாங்க. ஒரு சிம்பிளான நார்மலான ஸ்டோரி தான், பட் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பே தீம் அல்டிமேட்டு மாசு பங்கம். எப்பவுமே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அடித்து துவச்ச ஒரு பழைய கதை தான் இது. நான் அப்பயும் ஒத்துக்கிறேங்க, போலீஸ் கேங்ஸ்டர் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற எவ்வளவோ படம் பார்த்துருப்போம், ஆனால் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பே பண்ணி கொடுக்க முடியுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்க ஒரு படம் தான் இந்த மஃப்டி. ஸோ இந்த மூவியோட ரெண்டாவது போஸ்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் அண்ட் ஸ்ரீமுரளி இவங்களோட ஆக்டிங்க்கு தீனி போடுற மாதிரியான ஒரு படம் தான் இதுன்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர் மேலே தான் இந்த மூவி கேரி அவுட் ஆச்சுன்னே சொல்லுவேன். அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஹை கெப்பாசிட்டியோட வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவியை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் பிச்சு பின்னி எடுத்திருக்காரு. ஸ்ரீமுரளி வந்து அந்த சேசிங் ட்ரெயின்லேருந்து சரக்குலாம் ஸ்மக்லிங் பண்ணுவார், அந்த சீன்லாம் வேறு லெவல். டெம்பிள் ஃபைட்டும் அல்டிமேட்டு. சிவராஜ்குமாருக்கு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வச்சிருப்பாங்க, அந்த ஒரு ஃபைட் தான் இருக்கும், அதுவும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிங்களே எடுத்துகிட்ட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மூவியோட மூணாவது போஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கால் வச்சாடலாம் கண்ணி விடிங்கிற மாதிரி பட்டு 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 பட்டுன்னு வெடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது இந்த மூவியில், அடித்து பிரித்து துவச்சி காய விட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில். ஸோ இந்த மூவியோட ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான் எல்லாமே ஹைலைட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட நான் சொன்ன மாதிரி ஸ்டோரி அண்ட் தீம் தான் ரொம்ப அழகாகவும் டீசெண்டாகவும் இருந்துச்சு. எல்லாத்தையுமே ரொம்ப காமெடியாகவும் கமர்ஷியலாகவும் ரொம்ப டீசெண்டாகவும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு விஷயமே மிஸ்ஸும் ஆகலை, ஆனால் எல்லா விஷயமுமே இருக்குது. பட் மாஸ் மசாலா மட்டும் கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மூவியில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை, எல்லோரும் ஃபேமிலியோடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மூவியில் பர்சனலாக எந்த ஒரு நெகட்டிவுமே எனக்கு தோணலை. ஸோ இந்த மூவிக்கு நான் தரக்கூடிய ரேட்டிங் 8 out of 10. அப்கமிங் தமிழ் ரீமேக் வெர்ஷனான எஸ்டிஆரோட 10 தலை மூவிக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் போட்டு ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாட்டா பை பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.